ஏண்டே உங்க அண்ணே ஊரெல்லாம் பயோஸ்கோப் காட்டி திரியறானே எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு இங்க வந்திருக்கலாம்லடி நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டிறதுக்கே சிரமப்படுறாங்க அது எப்படி நீங்க அனாவசியமா ரட்ட மாட்டு வண்டி ஓட்டுறீங்க அந்த சாமர்த்தியம் எல்லாம் புடிக்கிற சாட்ட கம்பல இருக்குது வாமா வெண்ணக்கார வேணி வெயில சுத்தி நீயா உருகிட்ட அம்மா வெண்ண கொண்டு வர சொன்னாங்க கொண்டாடி சுத்தமானதுதானே பார்த்தாலே தெரியுதே சுத்தமா தான் இருக்கும் கலபடம் எதுவும் இல்லையே இல்லம்மா ஐயா கிட்ட வேணா காட்டு ஏய் ஏய் எங்கடி போற இங்கே இரு குழந்தை காட்டு வருது வேண்டாங்கறியே சுத்தம் எவ்வளோடி காசு போன மாசம் கொடுத்ததே கொடுங்க இரு எடுத்துட்டு வரேன் வேண்டாம் உன் காசு அப்புறமா வாங்கிக்க முதல்ல இடத்த காலி பண்ணு போ ஏய் இனிமே வீட்டு பக்கம் வராத அடுத்த மாசம் ஐயா வந்து வாங்கிப்பார் மூத்தவங்களை மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா அவங்க ஏமாளியா இருந்ததுனால தான் நான் வந்தேன் இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன் சபாசி அடாடாடாடாடாடா சங்கீதத்துல ஏழு சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் எட்டாவது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சதாத்தா நீ இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் ரெண்டாவது சம்சாரம் ரெண்டு பேருமே மறந்து போச்சு நீ துள்ளிக்கு ஓடி வர்றத பார்த்தா எனக்கு உள்ள சொத்து பத்து நஞ்ச முஞ்சு அத்தனையுமே மறந்து போச்சாத்தா சின்னம்மா வீட்டுல இல்ல தெரியும் அவ வீட்டுல இல்லைன்னுதான் இதை கொடுக்கலன்ட்டு வந்தேன் எதுக்கு உனக்கு தான் எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல அப்ப கழுத்து நீட்டு நானே போட்டு விட்டுறேன் சின்னம்மா வருவாங்க அவங்களுக்கு போட்டு விடுங்க நான் கொண்டு வந்தது உனக்கு தேவையில்லை நீ எனக்கு தேவை வீணா அசிங்கப்பட்டு போவாதீங்க ஐயா நீ தான் அசிங்கமா பேசுற மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்ல என்ன புரியுதா ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு மோர் சாப்பிடுறீங்களா அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளிய தெருல போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செய்யணும் உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே யாரோ கும்பிடுறேன் இந்தாங்கம்மா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க ஏய் புடவை சரி எழுத்து மூடுடி என்னடி இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த அதுக்குள்ள பழசாயிடுச்சா ஆமா ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு உன் வீட்டுக்கார என்ன பழைய எப்படி குடிக்கிறானா ஆமாங்கம்மா அது எங்க திறந்தது ஐயா கிட்டிங்க எத்தனையோ தடவை சொல்லியாச்சு இந்த பாருங்கம்மா நேத்து ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சூடு வச்சுட்டாரு அட பாவி எங்க இவ விஷயத்த நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா நீயே சொல்லிட்டீல்ல கவனிச்சிடறேன் நான் வரேம்மா பொழுது சாய் போது குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன் பக்கத்துல கூட யாருமே இல்ல அப்ப நான் வரேன் என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா கை கெட்டல அப்புறம் வாய்க்கு இந்தா பழம் வச்சுக்க ஏ கல்யாணி என்ன எழுதி வச்சிருக்க பொழுது சாயல நாங்க வரோம் எங்க முதலாளி போறீங்க ஒண்ணு இல்ல பொழுது சாஞ்சு ஒரு விட கோழி கூட்டுல அடையலன்னு சொன்னாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஊருக்கு பெரிய மனுஷனாச்சே பொறுப்பா நடந்துக்க வேண்டாம் புரியலையே சட்டையை கலட்ட போறேன் நேரத்தை காலி பண்ணு போகும்போது வண்டி எடுத்துட்டு போயிரு சீக்கிரமா
இப்படி பண்ணிட்டாலே பாருங்கா இப்படி பண்ணிட்ட என்ன விட்டு போயிட்டாங்க ஐயா பாத்தீங்களா ஐயா இப்படி பண்ணிட்டாலே என்ன காரணம்னு தெரியலையா காரணம் புரியலையா செய்யறத செஞ்சு போட்டு ஒன்னும் தெய்வம் நடிக்கிறியா அண்ணா கொடுத்த காசு கேட்டா கொடுக்கணும் சொல்ல கொடுக்கிறியா செய்யா என்னடா யோசனை பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதானே சொன்ன சைடா நாங்க நம்புறோம் ஐயா ஆனா தங்கராஜைய நம்ப மாட்டேங்கிறாரு நீதான் குடி போதில பொண்டாட்டிய போட்டு கொண்டுட்டாங்கிறாரு ஆமாங்க அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க அப்படி அடிச்சு அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிச்சுங்கிற அந்த உசுறுமான உடம்பு என்ன பண்ணு தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற ஆமாங்க இதுல என்ன சந்தேகம் இவன் தான் தூக்குல தொங்க விட்டான் என்னையா ஐயா அனாதையா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா நினைச்சா பாவமா தான் இருக்குது இப்படி மனுஷனுக்கு மனுஷ பாவ ஒண்ணியும் பாக்குறதுனால இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதுன்னுதான் நம்ம ஊர்ல புது பழக்கத்தை வச்சிருக்கோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க மக்களும் தீர்ப்பு சொல்லிட்டீங்க இனி மகேசன் சொல்ல வேண்டியதுதான் பாக்கி ரங்கா மகேசனை கொண்டு வா ஐயா ஐயா நீங்களாவது சொல்லுங்க நான் என்னப்பா செய்யறது உன்னுடைய பலவீனமே உனக்கு யமனா போச்சு மாப்பிள்ள அழைப்பு அப்படி பாக்குறீங்க இதுக்கு பேரு எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு பாருங்க குற்றவாளிகள சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் ஒப்படைப்பு ஐயா நான் எந்த தப்பு செய்யலங்கய்யா ஐயா என்ன நம்புங்கய்யா ஐயா நான் எந்த தப்பு செய்யலங்கய்யா என்ன நம்புங்கய்யா ஐயா என்ன நம்புங்கய்யா
சந்து கடை கூடாத பூந்து விளையாடிறீங்க எதுல சொன்ன சந்து அதான் முதலாளி கல்யாணி புருஷன் குடிகாரங்கள சாக்க வெச்சு பழி அவன் தலையில போட்டு பிரச்சனை அப்படியே கவுத்திட்டீங்க அறிவு இல்லாத ஜனங்க இருக்க வரைக்கும் நம்ம அதிகாரம் தான கொடி கட்டி பறக்க அடிக்கிற காத்து சூறாவளியா இருந்தா கொடி என்ன கொடி கம்பமே பறக்கும் வாமா ஏய் எடுத்து காலி பண்ணு வீட்ல தனியா பேச முடியல நீங்க வந்திருக்க புரிஞ்சுக்க மாட்டீங்கறியா போ சொல்லுமா ஆத்தோட செஞ்ச பாவம் நேத்தோட போச்சின்னு நினைச்சல்ல அதே நம்ம கல்யாணி கிட்ட துவக்கி போட்டிருந்த பாவம் அவதா போய் சேர்ந்துட்டாளே இப்ப புதுசு வந்துருச்சு அப்புறம் என்ன நீ துவக்கி போறியா ஆமா துவச்சி ஓன் சாயத்தை வெளுக்க போறேன் கல்யாணி சாவுக்கு நீதா காரணம் அப்படிங்கற அவளை கெடுத்து கொன்னது நீதா எப்படிங்கற பாத்து மாதிரி சொல்ற இதை விட வேற சாட்சி வேணுமா பாப்பா பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் சாட்சி பேசணுமா இதென்ன மாயாஜால படத்துல வர்ற மந்திர படவையா செத்து போன கல்யாணி படவை பேசுங்கற பேசும் சரியான நேரம் வரும்போது இந்த படவையும் பேசும் மேடை போட்டு மைக் செட் வச்சு தரற ஊர்லாம் போய் பேசு பக்கம் நம்பிரோடா நம்பிறதுக்கு ஒருத்தருக்கா அந்த ஊர்ல இருக்கா காட்ற ஓ எதிரலியே நிக்க வச்சு காட்ற ஒன்னையே எதுக்க வச்சு காட்ற பாப்பா வேண்டாம்மா நாளைக்கே உன் படவையும் இயேசு தண்ணிலே மிதந்தற போகுது என்ன பத்தி நீ இன்னும் தெரிஞ்சிக்கல நான் தெரிஞ்சிட்டீங்க ஆனா இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாமா குட்ட குட்ட குனிஞ்சி நிக்கிற இந்த ஏழைங்களோட முதுகெலும்பு ஒரு நாள் நிமிரத்தான் போகுது அன்னைக்கு அவங்க முன்னால அவமானத்தால நீ தலை குனியத்தான் போற சவால் விடுறியா சத்தியமே பண்றேன் ஐய் யாரங்க இது அநியாயம் நீ எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம் அத இந்த ஊர் நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் நீ கண்ணால நான் பார்த்தே நடந்த அநியாயத்தை புருஷனுக்கு நானே தண்டனை கொடுத்தேன் அவ அப்பாவி அவ புருஷ இவன் துரோகி வழியில அந்த குழந்தைய நான் பார்த்தேன் ஆனா அதே அழுதுகிட்டு இருக்கு நான் ஒரு அனாதை அதனால தான் குடிச்சேன் என்ன ஏன் கேப்பா கேட்க மாட்டேன் அந்த அயோக்கிய யாருன்னு அங்கேயே சொல்லிருப்பேன் ஆனா போட்டிய சோறு இத்தனை வருஷமா அதுக்கு என் மனசாட்சிய குழி தோண்டி பொழைச்சாயா உருப்பிடுவியா உருப்பிடுவ நீ ஐயோ அம்மா வணக்கம்மா ஏண்டா குடிச்சிட்டு வந்து என் முன்னால நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா ஆமா ஆமா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது என்ன நடந்துச்சுன்னு பாவா அவள அநியாயமா கொண்டு அவ புருஷனுக்கு நானே தண்டனை கொடுத்து ஜெய் துரோகி நீ உருப்பிடுவியாடா பாய் ஊர்றா என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி எனக்கு முன்னால பேசுவ நீ இனிமே மூஞ்சிலே முடிக்காத ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது போகலிய போடா இங்க இருந்து போடா மத்தியில சொல்லுங்க சொல்றேன்